தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையொட்டி பெய்து வரும் கனமழையால் சென்னை ராயபுரம் ஆஞ்சநேய நகர் 5வது தெருவில் நள்ளிரவில் வீடு இடிந்து விழுந்து ராஜாராம் என்ற 55 வயதுடையவர் உயிரிழந்தார். இதனை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஜெயக்குமார் நேரில் பார்வையிட்டு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராயபுரம் ஆட்டுத்தொட்டி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இதனையடுத்து சீனிவாசபுரம் போஜராஜன் நகர் ஆகிய பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளதை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் மீன்வண்டி ரிக்ஷா மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குமாறு அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து வீடுகளில் மழைநீர் புகுந்து மூலக்கொத்தளம் கெனால் தெருவில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்கியுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மதிய உணவு வழங்கினார். அப்போது அவருடன் கிழக்கு பகுதி செயலாளர் ஏ டி அரசு, மேற்கு பகுதி செயலாளர் வி எம் மகேஷ் உட்பட அதிமுக மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் உடன் இருந்தனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.